மண்டையில மூலையே இல்ல. யாருகிட்ட கேக்கணும்? அம்மா கிட்ட வந்து இந்த இரும்பு துண்டை கடலையாக்கி கொடுக்கலாம். இந்த கடலையாக்கி கொடுத்துட்டா பசிக்கு நான் சாப்பிட்டு நான் போயிட்டே இருப்பேன். யாரு? ஆமா, நான் யாரு? கலைவாணி. கலைக்கலாம் அரசு. அம்மா கலைவாணி இருந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நான் அகில உலகத்துக்கு இந்த கலைக்கலாம் அரசு பேச்சு திருநை கொடுப்பவள். அகில உலகத்துல நான் தானே பெருசு. இன்னா யாராவது பேசுவாங்களா? யாருமே இல்ல, பேச முடியாது. நான் இந்த இரும்பு தொண்டையை கடலை ஆக்க முடியாதா? என்னால முடியாது. ஒரு இரும்பு துண்டை கொண்டாந்து இந்த கடலையாக்கி கூட பசிக்குது சாதத்துக்குங்கிறிய உனக்கு மண்டல முறை அதுக்கு வேண்டாம். இரும்பு துண்ட போய் யாராச்சும் கடலையாக்க முடியுமா? என்ன அவன் தான் சொல்றான்? அத கேட்டுக்கிட்டு இப்படி என்ன போய் உனக்கு என் பையன் நீங்க நல்லாளுக்கு போறதுன்னு கேட்க மாட்டான். தெரியுமா? அது பத்தனையா இருக்கிறீங்க கடலை ஆக்கலாம். இந்த இரும்பு துண்டு கடலை ஆக்கலாம். கடலை ஆக்குவதா இருந்தா, அப்படி கடலை ஆக்குவதா இருந்தால், இது பத்தினி பெண்களா இருந்தால் இது கடலை ஆக்கலாம். அப்படின்னா என்ன பார்த்தா தேவடி அமர்த்தீங்களா? யாராலையுமே செய்ய முடியாது. நீங்க சொல்ல வேண்டாம், உங்களால ஆகுமோ அவாதான். முடியாது. முடியுமா? முடியாது. என்ன ஒண்ணு கேக்குறேன். உங்க அம்மாவை கூப்பிட்டு ஆறு பெத்தனை கேள்வி.
நான் கேக்குறது மட்டும் கேட்டுப்படு, நீ மனுஷனா தான் கேட்டுப்படு. நான் ஒரு மகன் வந்து அப்படி கேட்க முடியுமா? கேட்டுப்படு, அப்படியாவது பண்ண முடியாதா? நம்ம சோதனை போட்டு இந்த ரெண்டு தலைவரிகளும் பெத்த. ஆமா இல்ல, நீ பத்தினி தானே? பத்தினி ஆகறீங்க, இந்த இரும்பு துண்டை கடலே ஆகலாம். அப்ப ஒன்னால ஆக முடியாதுங்கிற அப்ப இந்த பையன் ஆறுக்கு பெத்த. என்ன அவன் அப்படி ஒரு வார்த்தை? அதுதான் உங்களால ஆதார வலிக்குது. அந்த வார்த்தையெல்லாம் கேட்க கூடாது. இரும்பு துண்டை மட்டும் ஆக்க முடியாது, உடம்பு மட்டும் நல்லா வளைச்சு வச்சுக்கா. ஒன்னு நீ ஒரு பெருமை தெரியலையா? என்னடா பண்ண சொல்ற? இந்த கைல மலையில போய் இந்த கைலாசவாசன் என் பாட்டி பார்வதி இருக்கிறாங்க. ஆமா, அவங்க இடத்துல போனா இந்த இரும்பு துண்டு கடலையாக்கு குடுத்துருவாங்க. நாம அங்கேயாவது போய் சாப்பிடலாம்பா, இங்க வந்து காது மேலதான் சாப்பிட முடியும். ஆமா, கைலமலை தேடி போங்க. கைலமலையில் வரக்கூடிய பரமேஸ்வரன் வடிக்கிறத காண்க.